நாற்பத்தி நான்காவது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று மாலை தொடங்கவுள்ள நிலையில் போட்டி நடைபெறவுள்ள மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து நேரலையில் இணையும் எமது செய்தியாளர் முத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் முத்து. இன்று நடைபெறவிருக்கும் செஸ் போட்டிக்காக மாமல்லபுரத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி இன்று துவங்க இருக்க நிலையில் போட்டி நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் முழுவதும் களைக்கட்டை தொடங்கியது, அதோட விழா கோலம் கொண்டுள்ளதாகவே சொல்லலாம். அதாவது 44வது ஒலிம்பியாட் போட்டி இன்று கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. இன்று நடைபெறக்கூடிய துவக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு துவக்கி இருக்கிற இந்த துவக்க விழாவானது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் போட்டி நடைபெற இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அதாவது பூஞ்சேரி என்ற கிராமத்தில் முழுவதும் தற்பொழுது அந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் முழுவதுமாக செய்யப்பட்டு இந்த பகுதி முழுவதும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது, ஒரு விழா கோலம் போல் காட்சியளிக்கிறது என்றால் சொல்லலாம். அதாவது 44வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி இன்று துவங்க இருக்கிறது. இன்று துவங்கி கிட்டத்தட்ட வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட துவக்க விழா மற்றும் இறுதி விழாவுடன் சேர்த்து மொத்தம் 14 நாட்கள் இந்த போட்டி என்பது இங்கு நடைபெற இருக்கிறது. இந்த 14 நாட்களுமே இங்கு பிரம்மாண்டமாக காட்சியளிக்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்க பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அதாவது 187 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தற்பொழுது சென்னையை நோக்கி படையெடுத்து வந்து கிட்டத்தட்ட 187 நாடுகளைச் சேர்ந்த 2000 அதாவது பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் என கிட்டத்தட்ட 2000 மேற்பட்டோர் இங்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாமல்லபுரம் முழுவதுமாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இந்த மாமல்லபுரத்தில் 2 பிரம்மாண்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பிரம்மாண்ட அரங்கங்கள் அமைக்கப்பட்டு இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் தமிழக அரசு சார்பில் முழு வீச்சில் நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்திற்கு மேலாக இந்த போட்டியை நடத்துவதற்கான பணிகள் தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் செய்து வந்த நிலையில் இன்று இந்த துவக்க விழா என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை முதல் இந்த போட்டிகள் என்பது தொடங்க இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்க பகுதியானது அந்த பிரம்மாண்ட அரங்கம் 2வது அரங்கம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிட்டத்தட்ட சொல்ல வேண்டுமென்றால் 2 பிரம்மாண்ட அரங்கங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பிரம்மாண்ட அரங்கங்களை பொறுத்தவரை 22,000 சதுரடியில் ஒரு பிரம்மாண்ட அரங்கமும் அதே போல 52,000 சதுரடியில் ஒரு பிரம்மாண்ட அரங்கமும் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 74,000 சதுரடியில் தற்பொழுது 2 பிரம்மாண்ட அரங்கங்கள் என்பது அந்த அரங்கத்தின் உள்ளே தான் தற்பொழுது நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த அரங்கத்தை பொறுத்தவரை 2 பிரம்மாண்ட அரங்கங்களில் 2வது பிரம்மாண்ட அரங்கத்தை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த 2வது பிரம்மாண்ட அரங்கத்தில் மொத்தம் 2 அரங்கத்தையுமே சேர்த்து மொத்தம் 707 செஸ் போர்டுகள் ஒரே நேரத்தில் அமைக்கப்பட்டு 1414 வீரர்கள் ஒரே நேரத்தில் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடும் அளவிற்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த செஸ் போர்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது போட்டி நடைபெற இருக்கக்கூடிய இந்த செஸ் போர்டு முழுவதுமாக தற்பொழுது டிஜிட்டல் முறையில் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதே போல கொரோனா விதிமுறைகள் பின்பற்றி இந்த போட்டிகள் நடைபெற இருப்பதால் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். அதே போல சானிடைசர் போன்ற பொருட்களை பயன்படுத்தி கைகளை சுத்தமாக செய்ய வேண்டியிருப்பதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல வீரர்கள் கொரோனா விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சமூக இடைவெளி கடைபிடிப்பதற்காக இது போன்ற இடைவெளிகள் விட்டு இருக்கிறது. அதே போல பயிற்சியாளர்கள் அமர்வதற்கும் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நடுவர்கள் அமைவதற்கும் அதற்கு ஏற்றவர் போல் சிறப்பாக அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே சிசிடி கேமராக்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது போட்டியில் எந்த ஒரு அசம்பாத சம்பவங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக சிசிடி கேமராக்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போட்டி நடைபெறக்கூடிய அந்த அரங்கத்தில் எந்தெந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் விளையாட இருப்பதால் அவங்களுடைய அந்த அணியின் கொடியின் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செஸ் போட்டி குறித்த விழிப்புணர்வு பதாகைகளும் இங்கு ஏந்தப்பட்டுள்ளது உள்ளிட்டவற்றை இந்த மைதானத்தை அதாவது இந்த 2 அரங்கத்திலும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இதை தவித்து வெளிநாட்டு வீரர்கள் வரக்கூடிய வந்துகின்ற சூழ்நிலையின் காரணமாக அவர்களை பிரம்மாண்டமாக வரவேற்பதற்காக மட்டுமல்லாமல் இந்த 14 நாட்களும் அவர்களை சிறப்பாக அவர்களுக்கு
நல்ல ஒரு படிவிட செய்யும் என்பதற்காக தமிழக சார்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக சொல்லுவென்றால் கொரோனா தொற்று காலம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, அவர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு என்ற அடிப்படையில் சுகாதாரத்துறை சார்பாக, அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் துறை ரீதியாக அடுத்தடுத்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக சொல்லுவென்றால் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை போன்ற பல்வேறு துறைகள் மூலமாக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவத்துறையை பொறுத்தவரை 8 என்பது அமைக்கப்பட்டுள்ளது. 8 மருத்துவர்கள் இந்த இருக்கக்கூடிய அந்த அருகிலே இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறப்பு மருத்துவ 2 படுகையில் கொண்ட ஒரு சிறப்பு அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பல்வேறு விதமான ஆம்புலன்ஸ்களும் இதன் அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்குதிகள் கிட்டத்தட்ட 21 விடுதிகளில் அவர்கள், அந்த 21 விடுதிகளிலும் அவசர சேவைக்காக ஆம்புலன்ஸுகள் இருக்கப்படும். அதே போல அவர்கள் வீரர்கள் வரு அவங்க ஏற்பில் பயன்படுத்த அதாவது கொண்டு இருக்க. முத்து விரிவான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.